ஹலோ, வணக்கம். நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப் மூலமாக உங்களுக்கு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணுறேன்றதை பார்க்க போகிறோம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. முதல்ல வந்து ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த ஃபோட்டோவை கட் பண்ண போகிறீங்கன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம். அதாவது உங்களோட லேயர் ஃபைலில் போய் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ இல்லது ஓப்பன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு, இதில் நாங்கள் டெஸ்க்டாப்பில் எங்களுக்கு சாம்பிளுக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. இப்போ ஃபோட்டோ வந்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியான அண்ட் பெர்ஃபெக்டாக வரக்கூடிய டூல்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணி அதை நாங்கள் கட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், பென் மாதிரி ஒரு மார்க் இருக்குது, அது வந்து பென் டூல்ன்ட்டு சொல்கிறது. இந்த பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் கொண்டு வந்து நாங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதில் ஒருக்கா திக் பண்ணுவோம். மவுஸால் திக் பண்ணிவிட்டு இப்போ இந்த பெண்டில் கொண்டு வச்சுட்டு ட்ராக் பண்ணி, இப்போ எந்த டிசைனுக்கு வேணும்னாலும் நாங்கள் மவுஸை கிளிக் பண்ணி வச்சுக்கொண்டு ட்ராக் பண்ணலாம். ஸோ இதை நாங்கள் ட்ராக் பண்ண போகிறோம். ட்ராக் பண்ணிவிட்டு மவுஸை எடுத்துகிட்டு லெஃப்ட் கிளிக், அல்ட்டோட இந்த பாக்ஸில் சின்ன பாக்ஸில் வச்சு அல்ட்டோட லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே நாங்கள் எது தேவையோ நாங்கள் இப்படியே செலக்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். அல்ட்டோட லெஃப்ட் கிளிக். இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷனை கொடுத்தோம்னா சின்ன ஒரு விண்டோ வரும். அதில் வந்து ஃபெதர் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபெதர் வந்து நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக 0.0 இருக்கும். நாங்கள் அதை வந்து 2.0 மாற்ற போகிறோம். 2.00 மாற்ற போகிறோம். மாற்றிட்டு என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணால் இது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகினதும் நாங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், கண்ட்ரோலோட எக்ஸை கொடுக்க போகிறோம். கொடுத்தா கட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் இதை கொண்டே எப்படி வேறு ஒரு ஃபைலில் சேவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். திரும்பவும் ஃபைலுக்கு போய் நியூ ஃபைல் ஓப்பன் ஆகிடுது. இதில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் வியை கொடுக்க போகிறோம். கொடுத்தா இப்போ நாங்கள் வெட்டின ஃபோட்டோ இதில் வந்துட்டுது. இதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி கொடுக்குறன்றதை பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பேக்ரவுண்ட் எப்படி கொடுக்குறன்றதை அடுத்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். இதை பார்த்து பயனடைகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.